தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதியா கல்வி குழுமத்தின் கல்வி குழுமம் மற்றும் சவுதியா மாணவர் பேரவைகள் இணைந்து நடத்தும் நினைவேந்தல் நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு காரண புருஷராக இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய தாஜுதீன் ஹசரத் அவர்கள். அவர்களுடைய உடல்நிலை முடியவில்லை என்று என் காதுக்கு வந்த செய்தி நேரத்திலிருந்து அவர்களை பார்த்து விடலாம் என்ற எண்ணம் எனக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த காலகட்டத்தில் பல நினைவுகள் அவர்களுடைய அந்த சுகபத்தில் இருந்த நேரங்களில் என்னுள் எழுந்து கொண்டே இருந்தது. பார்க்கவே இறுதி வரை பார்க்க முடியவில்லை. ஹயாத்தோடு இறப்பு செய்தி மட்டுமே வந்தது. அதன் பின்பு அவர்களுடைய அந்த பழைய நினைவுகள், நாங்கள் அவர்களிடத்தில் கல்வி கற்ற அந்த காலங்கள், இந்த நினைவுகளெல்லாம் இருந்த நேரத்தில் நேற்று இரவு நம்மளுடைய சவுதியா பேரவையினுடைய மாணவ பேரவையினுடைய நிர்வாகி நண்பருமான சகோதரர் ஆதம் மௌலானா ரஷாதி அவர்கள் இரவு நேரத்தில் என்னிடத்தில் சொன்ன செய்தி, தாங்களும் ஏதேனும் ஹஸரத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அதன் பின்பு எனக்குள் எழுந்த அந்த செய்திகள் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். அதில் ஏதேனும் நிறைகுறைகள் இருந்தாலும் அது என்னை சார்ந்ததுதான். படைத்தல் தான் விரும்பியவாறு தன் விருப்பத்தின்படி எங்களை படைத்தவனே, காத்தல் கல்லினுள் இருக்கும் தேரையும் கருணையோடு காத்து நிற்பவனே, அழித்தல் அண்டத்தையும் அதனுள் யாவற்றையும் அழித்து தான் மட்டும் நித்திய ஜீவன் என்பதை நிலைபெறச் செய்பவனே, உமைக்கே மங்கா புகழ் அனைத்தும். உன் புகழ் பாடி உன் வழி நடக்க சத்திய பாதை காட்டிய சர்க்குரு நாயகத்திற்கு சலாம் கூறி துவங்குகின்றேன். பலகல் உலா பி கமாலிஹி கஷபத்து ஜாபி ஜமாலிஹி ஹசுனத் ஜமீஇ பி ஹிசாலிஹி சல்லு அலைஹி வசல்லிமு தஸ்லீமா. அஞ்ஞானம் போக்கி மெஞ்ஞானம் வளர்த்து எங்கள் அறிவு பசிக்கு இறைவோட்ட ஆசிரியர் பெருமக்களே, நட்பின் இலக்கணமாய் நிற்கும் ஸ்ரீதேவி பாக்கியம் பெற்ற எம் சவுதியா நண்பர்களே, இந்நினைவேந்தல் நிகழ்வில் பங்கு பெறும் எங்கள் உஸ்தாதின் உறவினர்களே, சான்றோர்களே, ஆண்டோர்களே, இந்நிகழ்வின் வாயிலாக இறை சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என துவா செய்து துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரம் இயற்கை மிகு எழு கொஞ்சும் வைகரையாற்று படுகையில் வளங்கொழிக்கும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த பொம்மி நாயக்கன்பட்டி என்னும் துளுக்கப்பட்டி சிற்றூரில் பேரும் புகழும் பெற்ற பிரசரண்டு குடும்பத்தில் சங்கமிகு ஹலிமா பீவிக்கும் சான்றோர் ஷாஹுல் ஹமீர் தம்பதிகளுக்கும் 7 ஆண் மக்களும் 2 பெண் மக்களும் உடன் பிறந்தாரோடு 2ஆம் தமையனாக 1965 ஏப்ரல் மாதம் 7ஆம் திங்களில் இனிதே உலகினில் அவதரித்தார்கள். ஞானத்தின் நுழைவாயிலாக இஸ்லாத்தின் கிரீடமாக இருக்க வேண்டுமென இறைவன் விரும்பினால் ஓல் தீனின் கிரீடம் என்னும் பெயர் தாங்கி வளர்ந்தார்கள் எங்கள் தாஜுதீன் ஹலரத் அவர்கள். 5 ஆண்டு பாலக பருவத்தின் பின் 8 ஆண்டு உலக கல்வி கற்று
ஈராண்டு இறை கல்வியின் துவக்கத்தை கற்க ஈரோடு தாவூதியா மதரசாவில் இனிதே தங்கினார்கள். கல்வி துள்ளி விளையாடும் பருவத்தில் தூயோன் அல்லாஹ்வின் வேதத்தை தம் நெஞ்சினில் சுமக்க வாணியம்பாடி தாருல் குஃபா மதரசாவில் ஈராண்டுகளில் இறைவேதம் குரானை மனனம் செய்தார்கள். மீண்டும் அறிவிஞானம் மேம்பட மார்க்க கல்வி கற்க நீண்டதொரு பயணம் செய்தார்கள். இந்தியாவின் தென்பகுதியாம் இத்தேசம் முழுவதும் தீன்மனம் பரவச் செய்திடும் இயற்கையும் செயற்கையும் இரண்டர கலந்து அழகு குஞ்சும் கர்நாடகா மாநிலத்தில் பேரொளி வீசும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழி காட்டும் தாருல் உலும் சபீலுர்ஷாதை தேர்ந்தெடுத்து அங்கே 6 ஆண்டுகளை அர்ப்பணம் செய்து ஆலிம் ரஷாதி என சனது பெற்றார்கள். கற்றலின்படி கடமையாற்ற தம் வாழ்வில் அனுதினமும் அதனை செயலாற்ற சீரியதோர் பட்டினத்தை 1985 தேர்வு செய்தீர்கள். இங்கே கல்வி பணியை ஆற்றிய 2 ஆண்டுகள் கழித்து தங்களின் இல்லற வாழ்வை 1987 இனிதே தங்களின் இல்லற வாழ்வை துவங்கினீர்கள். இறை அருளால் ஆண் ஒன்றும் பெண் 2 பிள்ளைகளாக பெற்றெடுத்தீர்கள். உங்கள் சிந்தையும் மார்க்க பணிகளும் சேர்த்து பாரினில் பட்டி தொட்டி எங்கும் பரவிடச் செய்தீர்கள். ஆம், நீங்கள் சிந்திய ஞானத்தில் கோர்க்கப்பட்ட மாணவ மணிகளாக இப்பட்டினத்தில் நாங்களும் தங்கினோம். அதுவே நாங்கள் பெற்ற பெரும் பாக்கியமாகும். இஸ்லாத்தின் மகுடங்களான ஹுலஃபாய ராஷிதீன்கள் வாழ்வு வாழ சார்ந்த குணத்திற்கு சான்று பகர்ந்த அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் மார்க்கத்தின் முரண்பட்டால் ரோஷம் கொள்ளும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கல்வி ஞானம் பட்டினத்தில் அறிவின் நுழைவாயில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வெட்கம் நாணம் கொள்வதில் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களையும் முன்மாதிரிகளாக தேர்ந்தெடுத்து கொண்டீர்களோ தங்களின் உலக வாழ்வில் இறுதி நாட்களில் இறைவன் நினைவில் மஜ்தூப் நிலை போன்றும் இறை தியானத்தில் முராகபா நிலை போன்றும் இருந்தீர்களோ உங்கள் உடல்நிலை காண எங்களின் பல பேர் எத்தனித்தோம். என்றாலும் அது உங்களின் உடல்நிலை உபாதைகள் ஏற்படும் என எங்களின் பெரிய உஸ்தாதான பெரிய ஹசரத் அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டோம். அதையும் கடந்து எங்களில் பல பேர் தங்கள் நிலை கேட்டு உடல் அதிர்ந்து உள்ளம் துடித்து கண்கள் கசிந்து கால்கள் விரைந்து உங்கள் கரம் பிடித்து தங்கள் முகம் பார்க்க வந்தனர். உங்களை சந்திக்க வேண்டுமென எடுத்த இந்த 2 நிலைகளும் உங்கள் மீது கொண்ட பேராவலின் வெளிப்பாடாகும். நீங்கள் நறுமணம் தரும் பூவாக இருந்து எங்கள் வாழ்வை வசந்தமாக்கினீர்கள். இன்றோ மலர்கள் உதிர்ந்து போன வெறும் நார்களாக ஆகிவிட்டோம். என்றாலும் பூவோடு சேர்ந்த நாடும் மணங்கமழுவது போல் உங்களோடு நாங்கள் சேர்ந்ததால் எங்கள் காலம் உள்ளளவும் மணங்கமல வாழ்ந்திருவோம். நாங்கள் கரடு முரடான குணம் கொண்ட கற்களாக இருந்தோம்.
கற்களாக இருந்தோம், சிலைகள் வடிக்கும் சிற்பியாக நீங்கள் இருந்தீர்கள். இன்றோ சிலைகளை செதுக்கும் உளி இழந்த சிற்பங்களாக நாங்கள் ஆகிவிட்டோம். என்றாலும் நீங்கள் செதுக்கிய போதனைப்படி எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வோம். நீங்கள் பாடம் நடத்திய கிதாபுகள் வழி கல்வி மட்டும் எங்கள் அறியாமையை போக்கி நேர்வழி படுத்தியதில்லை. கூடுதலாக உங்கள் நேர்கொண்ட பார்வை முதல் சமிக்கை செய்யும் சாடை பார்வை வரை, ஏன் உங்கள் நடையும் உடையும் கூட பாடம் நடத்தி எங்களை பக்குவப்படுத்தியது. எனவே உங்களிடம் பாடம் படித்த நாங்கள் இறைவன் அருளால் பாதை தவறிவிட மாட்டோம். கடல் ஓரங்களில் கிடக்கும் சங்குகளாக நாங்கள் இருந்தோம். அதனை அழகுபடுத்தி ஆபரணங்களாக கோர்த்து சமூகத்திற்கு எங்களை சமர்ப்பணம் செய்து விட்டீர்கள். எனவே எங்கள் இறுதி சுவாசம் வரை இஸ்லாத்தின் தோரண வாயில்களை அழகுபடுத்தி கொண்டே இருப்போம். காடுகளில் வளர்ந்த மூங்கில்களாக நாங்கள் வாழ்ந்தோம். எங்களை முகில் உரித்து புல்லாங்குழல்கள் போன்று சமுதாயத்திற்கு எங்களை தந்துவிட்டீர்கள். எனவே உங்கள் எண்ணங்களின் வெளிப்பாடாக சன்மார்க்க சங்கநாதத்தை எழுப்பிக் கொண்டே இருப்போம். எங்களை முத்துக்களாக ஜொலிக்க செய்ய நீங்கள் இறையியல் கடல் முக்குளித்தீர்கள். எனவே நாங்கள் உங்களால் கண்டெடுக்கப்பட்டோம். ஆகவே காலம் உள்ளளவும் நீங்கள் கற்பித்தபடி வாழ்வோம். இறைவன் வல்லமையும் இறைத்தன்மை குணமும் தம் அடியார்களிடம் வெளிப்படுவது போன்று நம் பெரிய ஹசரத் அவர்களிடம் ஜலாலியத்து என்னும் ஆளுமை தன்மையும், மார்க்கத்தின் கிரீடமான தங்களிடம் ஜமாலியத்து என்னும் சாந்த சொரூப நற்குணத்தையும் உங்களின் அனுபவத்தில் நாங்கள் கண்டோம். உலக வாழ்வு துண்டிக்கப்பட்ட பின்பும் முத்தான மூன்று காரியங்கள் பின்தொடரும் என்ற மாணவியின் கூற்றுப்படி சதக்கத்தின் ஜாரியாவாக எங்களை நீங்கள் விட்டு சென்றுள்ளீர்கள். உலக வாழ்வு துண்டிக்கப்பட்ட பின்பும் முத்தான மூன்று காரியங்கள் பின்தொடரும் என்ற மாணவியின் கூற்றுப்படி சதக்கத்தின் ஜாரியாவாக எங்களை நீங்கள் விட்டு சென்றுள்ளீர்கள். எனவே நாங்கள் வாழும் காலமெல்லாம் நன்மைகள் உங்கள் பக்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் பணி செய்த காலங்களில் தங்களோடு பணி செய்த யாரிடமும் பகைமை காட்டாமல், யாரின் பகைமைக்கும் ஆளாகாமல், எல்லோரிடமும் நல் இணக்கத்தை நாடியவர்கள் நீங்கள். தாங்கள் பணி செய்த காலங்களில் தங்களோடு பணி செய்த யாரிடமும் பகைமை காட்டாமல், யாரின் பகைமைக்கும் ஆளாகாமல், எல்லோரிடமும் நல் இணக்கத்தை நாடியவர்கள் நீங்கள். எனவே உங்களோடு பணி செய்த உஸ்தாதுகளின் துவாவும் உங்களுக்கு கிடைக்கும். சவூதியா ஸ்தாபகத்தின் அனைத்து நிர்வாக அமைப்பிற்கும் ஸ்தாபகரான எங்கள் உஸ்தாதுனா பெரிய ஹசரத் அவர்களே பொறுப்பு என்றால் அவர்களையும் பொறுப்போடு பார்த்து கொண்டு நீங்கள்தானே என்ற உண்மையை உள்ளபூர்வமாக எங்கள் பெரிய ஹசரத் அவர்கள் உங்களின் இரங்கல் நிகழ்வில் உரைக்க செய்து விட்டீர்களே. ஆகவே சவுதியா கல்வி ஸ்தாபனத்தின் ஸ்தாபகரும் எங்கள் ஆசானுமான சங்கமிகு பெரிய ஹசரத் அவர்களின் பிரார்த்தனையும் உங்களுக்கு உண்டு. அன்றொரு நாள் நீங்கள் ஜனனமான இடத்தில் எங்களை எல்லாம் சங்கமிக்க வைத்து விட்டீர்கள். தெருவெல்லாம் திணறியது, ஊரே ஸ்தம்பித்தது. ஆம், இவ்வாண்டு ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அதிகாலை திங்களில் உங்களின் மரண செய்தியாக இருந்தது. உங்கள் உலக வாழ்வின் இறுதி பயணம் இறை சந்திப்பின் தொடக்கமே. நீங்கள் பிறந்த மண்ணில் பெரும் பயணத்தின் ஊர்வலமே. உங்களை சிறு பிராயத்தில் சுமந்த நெஞ்சங்கள் எல்லாம் அன்று தோள்களில் சுமந்தனவே. நீங்கள் ஓடித்திருந்த ஊர் உங்களை உறங்க கூப்பிட்டனவோ, தங்களை
மனக்கோலம் கண்ட தங்கள் ஊர் தவக்கோலம் காண மன்னரை உங்களை அழைத்ததோ, சுவனத்தின் சோபன வார்த்தைகளும் வானவர்கள் வாழ்த்து செய்தியுமான கனௌமத்தின் அரூஸ் என்ற சுபசெய்தி உங்கள் செவிக்கு கிடைத்தனவோ, புது மாப்பிள்ளை தூங்குவதை போன்று தூங்குவீராக என்ற சுபசெய்தி கிடைத்து விட்டதோ, உங்களை பின்தொடர்ந்து நாங்கள் வர இருக்கின்றோம், எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், நாளை மறுமையில் சந்திப்போம். அல்லாஹ் ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.